ஆர் கண்டன் வழங்குகிற காசிதான் கடவுளடா படம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வாழ்த்த வந்திருக்கிற அத்தனை பேரையும் நான் வணங்கி வாழ்த்துகிறேன். ஊடகத்துறை நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், உங்களால் தான் இந்த படம் மக்களின் மனதை தொட வேண்டும். மகிழ்ச்சியோடு தயாரிப்பாளர் வளர வேண்டும். இதை நம்பி வாங்கியிருக்கிற ஜெயகிருஷ்ணா, அறுவை தம்பி ஜெயகிருஷ்ணா விநியோகஸ்தர் அவர்களும் சிறப்பாக செழிப்பாக வளர வேண்டும். அடுத்து பல படங்களை அவர் வாங்க வேண்டும். இன்றைக்கு தம்பி ஆர் கண்ணன் ஒரு நல்ல பட தயாரிப்பாளர், இயக்குனர், தொடர்ந்து படங்களை எடுத்துக்கொண்டே இருப்பார். ஒரு காலத்தில் ராமநாராயணன் எப்படி படங்களை தொடர்ந்து எடுப்பாரோ அதை போலே அருமை தம்பி ஆர் கண்ணன் பல படங்களை தயாரித்திருக்கிறார். ஆனால் நான் நேற்றுதான் அவரிடம் சொன்னேன், இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து நிறைய படங்களை எடுக்க வேண்டாம். அவர் உடனே சொன்னாரு, அண்ணே நான் படமே எடுக்க மாட்டேன்ட்டார். அதுவும் தப்பு. ஆனா இப்ப என்ன சொன்னாரு, படம் எடுக்க மாட்டேன், இயக்குவேன். நல்ல விஷயம். எடுக்கிறத போல ஒரு தண்டனை, படம் தயாரிக்கிறத போல ஒரு தண்டனை இந்த உலகத்திலேயே கிடையாது. பாவம் பண்ணவன் தான் படம் எடுக்க வருவான்னு ஒரு பழமொழி இல்ல, அது புதுமொழி. ஏன்னா இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ப்ரொடியூசர் அழுத்தி அவன் தலையில் இருக்கிற எல்லா மசூரையும் பிடிக்கிடுவான். அவன் வீட்டுக்கு போகும்போது ஒன்றும் இல்லாமல் அவன் பொண்டாட்டிக்கே அடையாளம் தெரியாது. முதலீடை கொண்டு வந்து கொட்டி எல்லாரும் வேலைக்கு வாங்க, எல்லாரும் பிழைங்க, எல்லாரும் நல்லா இருங்க என்று கடன் கொடன் வாங்கி கொடுக்கிற படம் தயாரிக்கிற தயாரிப்பாளரை உற்சாகப்படுத்துகிற மக்கள் மிக மிக குறைவு, இல்லாமல் இல்லை, இருக்கிறார்கள். நல்லவர்கள் இருக்கிறார்கள். சில தயாரிப்பாளரை தூக்கி விடுகிற, ஆதரவு தருகிற நடிகர்கள், கலைஞர்கள், இயக்குநர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால்தான் சினிமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்பதை போல இன்றைக்கு சினிமா உலகம் நிலைத்து நிற்கிறது என்றால் சில நல்லவர்கள் இதை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மக்களின் மனம் எப்படி இருக்கும் என்பதே புரியவில்லை. எந்த படத்தை ஆதரிப்பார்கள், எந்த படத்தை ஒதுக்கி தள்ளுவார்கள் என்று யாராலும் கணிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு ரிசல்ட், கடந்த 6 மாதத்திலே ஒரு ரிசல்ட் வந்திருக்கிறது. நல்ல படங்களை மக்கள் பார்க்கிறார்கள், நல்ல படங்களுக்கு திரையரங்குக்கு போகிறார்கள். அதுக்கு லவ் டுடே. அவர் பெரிய சூப்பர் ஹீரோ இல்ல, பிரதீப் ரங்கநாதன் நான் கோமாளி படம் டைரக்ட் பண்ணும்போது அப்ப என்னுடைய மகன் கே.ஆர். பிரபு எல்கேஜி படம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தான். என் மாப்பிள்ள ஐஸ்வரி கணேஷ் அவன் தான் 2 படமும், கோமாளியே ரங்கநாதன் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தான். அப்ப என் மகன் கே.ஆர். பிரபு இன்ட்ரோடியூஸ் பண்றான், அப்பா இவர் தான் பிரதீப் ரங்கநாதன் டைரக்டர் கோமாளின்னா. அப்படி பார்த்து வணக்கம் பண்ணிட்டு காலில் விழுந்து வணங்கிட்டு போறான். இந்த பேண்ட் கீழே உரி விழுந்துற மாதிரி அப்படி ஒட்டி இருந்தது, இவ்வளவு ஒல்லியா. அதை பார்த்தா ஒரு இயக்குனர் மாதிரி இல்லாம இருந்த ஒரு தம்பி ஒரு துணிச்சலோட, அடுத்த படம் நானே ஹீரோவாக நடிப்பேன். அது மன துணிவு, தைரியம், அவர் மீது இருந்த நம்பிக்கை, அவர் திறமையில இருந்த நம்பிக்கை, இந்த மக்கள் நல்லவைகளை ஆதரிப்பார்கள், என்னை வளர்த்து விடுவார்கள் என்ற மக்கள் மீது வைத்த நம்பிக்கை, அந்த தம்பியின் அறிவின் மீது வைத்த நம்பிக்கை ஒரு அற்புதமான ஒரு ட்ராக்கை பிடிச்சான். பிரமாதமா கதை பண்ணா, அதில் காமெடியை கலந்தான். லவ்வும் இப்போ இருக்கிற செல்போன்னால் இருக்கிற பல அழிவுகள் நகைச்சுவையாக சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், மாணவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அவனை கொண்டாடிட்டாங்க. இப்போ அவன் எத்தனை பேரை கொண்டாட போகிறான்னு தெரியல. எத்தனை ப்ரொடியூசரை வாழ வைக்க போகிறாங்க, வாழ வைக்கணும். வாழ வச்சா இன்னும் நல்லா இருப்பான், இன்னும் மேலும் ஓங்குவான். தம்பி மெர்சி சிவா பாராட்ட வேண்டும். அந்த தம்பியின் முதல்ல ஆடியோ ஃபங்க்ஷன் வந்ததுக்கே என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா பல பேர் ஆடியோ ஃபங்க்ஷனோடது நாகரிகம் இல்லைன்னு நினைக்கிறாங்க.
மரியாதை குறைஞ்சிருவோம்னு நினைக்கிறாங்க. மரியாதை எப்போ குறையும் தெரியுமா? அடுத்தவனை மதிக்காமல் அவன் உழைப்புக்கும் அவன் செய்த தொண்டுக்கும் தர்மத்திற்கும் மரியாதை எவன் கொடுக்கலையோ அவன்தான் அவமரியாதைப்படுவான். ப்ரொடியூசரை மதிக்க தெரியணும், இயக்குனரை வணங்க தெரியணும். ஏன்னா எல்லாமே இயக்குனர் தான். இயக்குனர் இல்லாம எந்த ஹீரோவால உருவாக முடியாது. எவ்வளவு பெரிய ஹீரோவா இருக்கட்டும், அதுல ஆர் கண்ணன் இன்னும் வருஷத்துக்கு 3 படத்துக்கு மேல நீ டைரக்ட் பண்ணக்கூடாது, வேண்டாம். நிதானமா திட்டமிடு. கதை கதைக்களம் தான் முக்கியம், ஹீரோ தான் அப்புறம். நம்ம நாயை போட்டு ஓட்டிடுறாங்க. நாய் ராமநாராயணன் எடுத்துங்க, எத்தனை ஹீரோ இருந்தாங்க? என்ன சிவா சிரிக்கிறா போல. இல்ல இல்ல, கதைக்கு என்ன தேவையோ, கதைக்கு அவர் நினைச்சார் ஹீரோக்கள் செகண்டா இருந்தா பரவாயில்ல, ஒரு மிருகம் அனிமல் அதை வச்சு கதை பண்ணாரு. அதுக்கு ஒரு ஹீரோ தேவைப்பட்டது, ஹீரோயின் தேவைப்பட்டது, குழந்தை தேவைப்பட்டது. 28 நாள்ல படம் எடுத்து 100 நாள் ஓடிய படங்கள் 70 எடுக்கிற படம் 28 நாள்ல ஷூட்டிங் முடிப்பார். எப்படி தெரியும்? ஃபார்முலா தெரிஞ்சுங்க. ஒரு கதை எழுத ஒரு டீம், இன்னொரு கதை இன்னொரு டீம், ஒரு 3 டீம் 3 கதை எழுதிட்டு இருக்கோம். இந்த கதை ரெடி ஆன உடனே இதை ஷூட்டிங் ஆரம்பிப்பார், அதுக்குள்ள இந்த கதை ரெடி ஆகும். இந்த கதைக்கு 18 நாளுக்குள்ளதான் டயலாக் போர்ஷன் ஷூட் பண்ணுவார். 18 to 20 days டயலாக் போர்ஷன், அதுக்கு மேலே ஷூட் பண்ண மாட்டார். சாங்ஸ் ஒரு பாட்டு 1 நாள் இல்லை 1.5 நாள் 2 நாள் தேவைப்பட்டார், 2 நாள். அதுக்கு மேல பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். ஃபைட் 1 நாள், அவர் ஃபைட் எல்லாம் வச்சு படம் ஓடல. ஆக இப்படி 28 நாள்ல படத்தை முடிப்பாரு, ரிலீஸ் பண்ணுவாரு. 100 நாள் ஓடும், எத்தனையோ படங்கள். மிகப்பெரிய சாதனை படைத்தவர் ராமனா. அதான் என் சின்ன ப்ரொடியூசருக்காக நான் சொல்றது, திட்டமிடுங்கள், 6 மாசம் எடுத்துங்க, கதையை அழுமையா பண்ணுங்க, கதையை திட்டமிட்டு அழகா பண்ணுங்க, அந்த கதைக்கு ஹீரோவை போடுங்க. ஹீரோவுக்கு கதை எழுதின எல்லாருமே ஃபெயிலியர் ஆயிடுவான். இவர் தான் ஹீரோனு கதை உருவாக்குனீங்க, அவள்தான். சத்ய இந்தியான்னு ஒரு படம், சத்ய இந்தியா, மகேந்திரஜி ஷாருக்கானா, ஷாருக்கான் சத்ய இந்தியா ஒரு ஹீரோ. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்க ஒரு பொண்ணுங்க, அதுக்கு ஹாக்கியோ ஹாக்கி டீம் ரெடி பண்ணி இந்தியாவில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாங்கிறதுக்கு ரெடி பண்ணுறார். அதான் கதை அது. அவர் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது, அதில் இந்தியா தோத்துருது ஃபர்ஸ்ட். எடுத்த உடனே ஷாருக்கான் ஒரு பெரிய பிளேயர், தோத்துட்ட இந்த ஷாருக்கான் ஜெயிச்ச பாகிஸ்தான் வீரருக்கு கை கொடுத்துட்டார், பாராட்டிட்டாராம் பாகிஸ்தானு. உடனே இந்தியா வீட்டு பக்கம் இருந்தவெல்லாம் சேர்ந்து ஷாருக்கான் துரோகி, ஒரு பாகிஸ்தான்காரங்கிட்ட கை கொடுத்துட்டான். அதுதான் கதை துவங்குது. அந்த ஏரியாக்காரங்க அடிச்சு விரட்டிடுறாங்க, அம்மாவும் ஷாருக்கானும் வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்க. பிறகு அவர் சேலஞ்ச் பண்ணி அந்த குழந்தைகளை, பெண் குழந்தைகளை உருவாக்கி வேர்ல்டு மேட்சுக்கு போய் ஜெயிக்கிறார், வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு வாங்கி தந்தார். அதான் கதை. விடைச்சர்கள் அப்படி தடுமாறி அப்படி போனது, குரூப் டான்ஸ், 7 ஃபைட்டு, ஒரு 15 பொண்ணுங்களை பிடிச்சி இடுப்பு பிடிச்சி தாட்டிட்டு கிடக்குறது, இந்த கன்றாவி எதுவுமே கிடையாது, ஒன்லி ஸ்டோரி. அப்படி அப்படி நீட்டா போச்சு. அதே படம் தான் பிகில். அது ஆக்கி இது ஃபுட்பால் ப்ரொடியூசர் 88 வச்சுட்டானுங்க. பாலா நினைச்சுக்கிட்டு ப்ரொடியூசரை நிமித்த, அது பெரிய கம்பெனி அகோரம், அதனால கொஞ்சம் சமாளிச்சாங்க. 5000 ஜூனியர் ஆர்டிஸ்ட், அதுல என்னென்ன 10% கமிஷன். ஏன் அவளை போட்டான்னா, சார் அவுட்டோர் யூனிட்ல 10% கமிஷன் வாங்குறான் சார் டைரக்டர். இந்த கோட்டேஸ்வர படம் எடுக்கிறாங்களா அந்த டைரக்டர் சிலர் அவுட்டோர் யூனிட்ல 10%, அவுட்டோர் யூனிட்காரன் ஒரு வீடு வாங்கி கொடுப்பான் டைரக்டர் இருக்காங்க.
இங்க பேர் சொல்ல விரும்பல, அவெல்லாம் துரோகிகள். நீ எவ்வளவு பெரிய டைரக்டரு, ப்ரொடியூசர் கிட்ட 30 கோடி 40 கோடி சம்பளம், அவுட் ஆர் யூனிட்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட 10% கமிஷன், நியாயமா? அதெல்லாம் நிக்குமா அந்த பணம்? அதனாலதான் நீ எடுத்த படம் ரெண்டும் அவுட்டு, ஒரு வீடே வித்தீங்க, அது போட்டோம். அது எது இடைச்சல்கள், இடையில கொஞ்சம் உடம்பு சரி இல்லாதால இந்த மாதிரி பேசல நான். இன்னைக்கு என்ன அதுவா வந்து விழுந்துருச்சு, இருக்கிட்ட அதோட உச்சம் வாங்க. எனக்கு காசை தான் கடவுள், நன்றி கடன் பாருங்க. அவன் கண்ணு தேங்க்ஸ் டு த லெஜெண்டரிஸ், அந்த ஜாம்பவான்கள், அந்த காலத்துல இந்த படங்களை வெற்றி படங்களை எடுத்த ஜாம்பவான்கள், நன்றி கடனாக முத்துராமன், ஸ்ரீகாந்த், கோபி டைரக்டர் கோபியா, ஏவிஎம் சித்ரா கோபியில, ஏவிஎம், எம்எஸ் விஸ்வநாதன் பாடல் எழுதிய வாலி, எல்லாரையும் படம் போட்டாரு. மிர்ச்சி சிவா படம் போடல, அவன் தப்பானவனாக இருந்தா கோச்சிங் போயிட்டு இருப்பான். மிர்ச்சி சிவா உண்மையிலே தப்பான தம்பியா இருந்தா என் படம் எங்க போடல, கேட்டு கோச்சிக்கிட்டுல நியாயம் இருக்கும். ஆனா இல்ல, வந்து மரியாதை கொடுத்து உட்கார்ந்து உங்களை மதித்து உட்கார்ந்து வாழ்த்த வந்திருக்கிறார், வாழ்த்தினை பெற வந்திருக்கிறார். ஆக நான் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். இதில் இந்த படம் வெற்றிக்கு பாடுபட்ட அத்தனை கலைஞர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள், இயக்குனர், டெக்னீஷியன்ஸ், அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன். நீங்க நல்லா இருக்கணும், மேலும் மேலும் வளரணும். இந்த படம் வாங்கிய ரிலீஸ் செய்கிற அருமை தம்பி ஜெயகிருஷ்ணா நல்லா இருந்தா இன்னும் 10 படம் பண்ணுவார். இந்த படத்துக்கெல்லாம் தியேட்டர் எடுக்கிற மீனாட்சி சுந்தரன் என் தம்பி, அவருக்கு ஒரு ராசி உண்டு. கோமாளி படத்தை வாங்கினார் என் மச்சான், ஐஸ்வரி வேலம் படத்தை தியேட்டர் எடுத்தார், நல்லா போச்சு. எல்கேஜி என் பையன் டைரக்ஷன் படம், அதுவும் நல்லா போச்சு. காசை தான் கடவுள்டா, காசை கொட்டும், பெட்டியை திறந்து வச்சுக்கோ, உனக்கு கடன் இருந்தா அடைஞ்சிடும். ஆக இந்த படம் வெற்றி படமாக அமைய இறைவன் அருள் வேண்டுகிறேன். எல்லாத்த விட உங்க நல்ல மனசு நம்முடைய யூடியூப் பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், உங்க நல்ல மனசையும் சேர்த்து இதை வாழ்த்தி மக்கள் கொண்டு சேருங்கள். இந்த ப்ரொடியூசர் பழைத்தால், இந்த விநியோகஸ்தர் பழைத்தால் இன்னும் 10 படம் தயாரிப்பாங்க. ஆகவே அவர்கள் வாழ்க, காசைதான் கடவுளடா வெற்றி படமாக அமைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.